ஹலோ எவ்ரிவன். இந்த வாட்டி இந்த வழியில் நம்ம பார்க்க போகிற விஷயம் ஆயில்ஸ். அதாவது இந்த உலகத்தில் போனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா அட்லீஸ்ட் வாய்க்கில் ஒரு முறையாச்சும் உங்களுடைய ஹேர்லேயோ உங்கள் ஸ்கேல்ப்லையோ நம்ம வந்து ஆயில் வந்து எப்பவுமே யூஸ் பண்ணியிருப்போம் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டயத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பான ஆயில்ஸ் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஆயிலும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பெனிஃபிட்ஸ் கொடுக்குன்றது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ ஜென்ரலாகவே தள்ள பார்த்தீங்கன்னா தேங்காய் தேய்ப்போம், இல்லை சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்தச்சு குளிக்கும் போது வந்து நல்லதுன்னு சொல்லிட்டு தேய்ப்போம் ரைட். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆயில்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி ஆயில்ஸ் எந்த மாதிரி டைப் ஆஃப் பெனிஃபிட் கொடுக்கும், இந்த ஆயில்ஸ் எல்லாமே எப்படி எங்கேருந்து மேனுஃபேக்சர் ஆகி வருது, ஏன்னா ஒவ்வொரு காஸ்மெட்டிக் எடுத்தீங்கனாலும் இல்லை ஒவ்வொரு டைப்பான ப்ராடக்ட் எடுத்தாலும் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மதர் கண்ட்ரி, அதாவது அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு உற்பத்தி ஆகிற இடம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐம் யோர் சீலன், யோர் ஃப்ரெண்ட் ஆஃப் ஹேர்ட்ரெஸிங். வெல்கம் டு சீலன் மேக்ஓவர். ஓகே, ஸோ நம்ம பார்க்க போகிற டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆயில்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆயில் இட்ஸ் அ கேஸ்ட்ரோல் ஆயில். ஸோ கேஸ்ட்ரோல்ன்றது பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக்காக எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இது வந்து ஒரு அமனுக்கு எண்ணெய். அமனுக்கு எண்ணன்றது இது நம்ம எல்லாமே காமனாக தமிழ் அவங்களாம் சொல்லுவோம் இல்லையா, விளக்கெண்ணெய். ஆமாங்க, நம்ம எல்லாமே மொத்தம் திட்டிக்கும் போது சொல்லுவோம் இல்லையா, ஏய் விளக்கெண்ணெய் அப்படின்னு. எஸ், அந்த எண்ணெய் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த எண்ணெய் பார்த்திங்க அப்படின்னாக்கா பொதுவாகவே ஆப்பிரிக்காவில், அது வெப்பமண்டலமாக இருக்கக்கூடிய ஆப்பிரிக்காவில் தான் இது வந்து நிறையா வளரும். ஸோ இது உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னாக்கா எங்கெல்லாம் வெப்பமண்டலங்கள் அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி இடத்துல தான் இந்த ஆயில், அது இந்த செடி வந்து பேசிக்காகவே வளரும். ஸோ இது அதிகமாக உற்பத்தி ஆகிற இடம் எந்தெந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒன்று இந்தியா, அடுத்து சைனா, மூணாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிரேசில். ஸோ பேசிக்காகவே இந்த ஆயிலோட பெனிஃபிட் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து. ஸோ இந்த ஆயிலோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது வந்து பேசிக்காக பார்த்தோம்னாக்கா லாக்ஸேட்டிவ் சொல்லுவோம். அது ஸ்கின்னுக்கு வந்து தேவையான அளவுக்கு கொழுப்பு தன்மை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கொழுப்பு சக்திகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நேச்சுரல் நம்ம வந்து மாய்ஸ்சர்ன்னு சொல்லுவோம். ஸோ நேச்சுரல் மாய்ஸ்சர்ன்னு சொல்லும் போது இதில் வந்து நிறைய மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்குது. உங்கள் ஸ்கின்னில் ட்ரைனஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி இல்லை, உங்களுக்கு உங்கள் ஸ்கேல்ப்பில் நிறைய ட்ரைனஸ் ப்ராப்ளம் இருந்தால் கூட இதால் அந்த ட்ரைனஸை கண்ட்ரோல் பண்ணி மாய்ஸ்சரைசிங் ஆட் பண்ண முடியும். அடுத்து உங்கள் பாடியில் இருக்கிற அந்த ஒன்ஸ், அது காயங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை கூட வந்து சரியாக்குற அளவுக்கு இதில் வந்து நிறையா ட்ரீட்மெண்ட் எஃபெக்டிவ் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது உங்கள் பாடியில் இருக்கிற அந்த இன்ஃப்ளமேட்ரின்னு சொல்லுவாங்க, அது நிறைய அந்த பேர்னிங் சென்சேஷனாக இருக்கும் இல்லையா, ஸோ அதாவது பேர்னிங் சென்சேஷனை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இதில் வந்து நிறையாவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிசினோலிக் ஆசிட், இதுதான் வந்து அந்த ஆயில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் ஃபேட்டி ஆசிட். ஸோ இந்த ஆசிட் தான் உங்களுடைய அந்த எரிச்சல், அது அந்த இன்ஃப்ளமேட்ரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுற அந்த மெயின் எஃபெக்ட் இந்த ரிசினோலிக் ஆசிட்ல தாங்க நிறையவே இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆக்னீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் உங்களுடைய மவுத்தில் இருக்கக்கூடிய ஃபங்கஸ், அது இது வந்து பேசிக்காக உங்கள் ஃபங்கஸ்க்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணுவோம், அதனால தான் நம்ம வந்து இதை வந்து குடிச்சாக்கா லூஸ் மோஷன் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்கள் ஹேர் அண்ட் ஸ்கேல்ப்பையுமே பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே டேக்கர் பண்ணும். அஃப்கோர்ஸுங்க நம்மளோட மெயின் ஃபோக்கஸே பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு ஆயில் எந்த பொருள் எடுத்தால் நம்ம வந்து ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு இது எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவ் இருக்குன்றதை நம்ம எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வாட்டி இந்த ஆயில் உங்களுடைய ஹேரில் இருக்கிற டேமேஜஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், ப்ளஸ் உங்கள் ஹேரில் இருக்கிற ட்ரைனஸ் கண்ட்ரோல் பண்ணி உங்கள் ஹேர் தன அளவுக்கு மாய்ஸ்சரைசிங் கொடுக்கும். அட் த சேம் டைம் இது வந்து உங்களுடைய தின்னிங் ஹேர் ப்ராப்ளம்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தின்னிங் ஹேர் ப்ராப்ளம்க்கு அகேன்ஸ்டாகவும் இதை வந்து ஃபைட் பண்ணும். அதே சமயம் உங்களோட ஸ்கேல்ப்பையும் இதை வந்து டேக்கர் பண்ணிக்கும். அதே போல் இந்த ஆயிலில் உங்களோட ஹேர் க்ரோத்தை கூட பூஸ்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது பிளாக் சீட் ஆயில். பிளாக் சீட் ஆயில் தான் வேறு இல்லைங்க, நம்மளோட கருஞ்சீரகம்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த கருஞ்சீரக விதையோட எண்ணெயை தான் நம்ம அதில் வந்து பிளாக் சீட் ஆயில் சொல்லுவோம். ஸோ இந்த பிளாக் சீட் ஆயிலுக்கு எது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு மதர் கண்ட்ரி இருக்கும் போது இதுக்கும் ஒரு மதர் கண்ட்ரி பிளேசஸ் இருக்கும். ஸோ இந்த ஆயிலோட மதர் கண்ட்ரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது வெஸ்ட் ஏஷியாவும் மிடில் யூரோப்பு தான் இதோடைய மதர் கண்ட்ரி. ஸோ இந்த சீடோட மெயின் கீ பெனிஃபிட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பல டிஃப்ரெண்ட் டைப்பான ட்ரீட்மெண்ட் பேஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்துமாக்கு கூட யூஸ் பண்ணுவாங்க, ஆல்சோ ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸ் கூட இதை யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில வெயிட் லெஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து உங்கள் பிரெயினை வந்து ஹெல்த்தியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த பிளாக் சீட் ஆயில்ஸ் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த ஆயில் நெக்ஸ்ட் உங்கள் ஹேருக்கும் உங்கள் ஸ்கேல்புக்கும் எந்த லெவலில் இதை சப்போர்ட்டிவாக இருக்குன்றதான் எப்படி நம்ம பார்க்க போகிறோம். உங்களோட இல்லை நிறைய கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த பிளாக் சீட் ஆயில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே சமயம் உங்கள் ஹேரை ரொம்ப ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த பிளாக் சீட் ஆயில் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்று இதை வந்து ஏதாச்சும் ஒரு எசென்ஷியல் ஆயில்ஸும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை இதை மட்டும் நீங்கள் டைரெக்டாக உங்கள் ஹேர்லேயும் உங்கள் ஸ்கேல்ப்லேயும் அப்ளை பண்ணி லைட்டாக ஒரு மைல்டு மசாஜ் கொடுத்து ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆயில் டைப் இட்ஸ் அ கோகோனட் ஆயில். கோகோனட் ஆயில் நம்ம எல்லாருமே தெரிஞ்சு போன விஷயம், நம்ம எல்லாருமே ரொம்ப ஃபேவரட்டான விஷயமும் கூட, அதுதான் நம்மளுடைய தேங்காய் எண்ணெய்.
ஸோ இந்த தேங்காய் நம்ம முதல்ல எங்கே வளர ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அது தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள ஆஸ்ட்ரோனேஷிய மக்களால் தான் இது ஃபஸ்ட்டு வளர்க்கப்பட்டது. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடலோர பகுதியாகவே இது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட்டாக ஸ்ப்ரெட்டாக அது கொஞ்சம் கொஞ்சமாக பரவி பரவி வரும்போது தான் இது இந்தியாவுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த இந்தியாவில் இது எங்கே மேஜராக வளரும்னு யாரை கேட்டாலும் எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சு போன ஒரு இடம், அதுதான் வந்து காடஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதே சேம் டைம் இதை ஏன் காடஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்கிறாங்கன்னாக்கா இந்த இடத்துல தான் மேஜராக பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் போகும்போது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நிலப்பரப்பை பார்க்கலாம். அது ஒரு சில இடத்துல மலைப்பகுதி இருக்கும், ஒரு சில பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா நீர்ப்பகுதி இருக்கும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மலைப்பகுதியும் உண்டு, உங்களோட கடலோர கடல் பகுதியும் உண்டு, அதே சமயம் பேக் வாட்டர்னு சொல்லுவாங்க இல்லை இந்த பேக் வாட்டர் பகுதியும் இதில் இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல ஒரே இடத்துல இருக்கனால்தான் அது எந்த விதமான சீன் பார்க்கணுமோ எல்லாத்தையுமே நீங்கள் இந்த ஒரே இடத்துல பார்க்கறனால தான் இது நம்ம வந்து காடஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்கிறோம். அதே சமயம் இந்த இடத்துல தான் கேரளா என்ற பேர் எப்படி வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மலையாளத்தில் கேரளா அது கேரா அப்படின்னாக்கா தேங்காய். ஸோ அந்த தேங்காய்கள் நிறைய உற்பத்தி ஆகிற ஸ்டேட், தேங்காய்கள் நிறைய உற்பத்தி ஆகிற இடம் அப்படிங்கிறனால தான் இதில் வந்து கேரளா அப்படின்ற ஒரு பேரோட இந்த ஸ்டேட்டுக்கு வந்து நேம் செட்டில் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தேங்காய் வந்து அதிகமாக வளர்றது, இந்த இந்தியாவிலேயே அதிகமாக தேங்காய் உற்பத்தி ஆகிற இடம் உங்களோட எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம் கேரளா. ஸோ இந்த தேங்காயினுடைய பெனிஃபிட் இது எப்படி உங்களுக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணும் உங்கள் ஹேர் அண்ட் ஸ்கேல்புக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஆயிலோட பெனிஃபிட்ஸ்னால் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த கோகோனட்டில் மொத்த பெனிஃபிட்டே பார்த்தீங்கன்னா இது உங்கள் ஹேரை வந்து ஃப்ரீஸ் கண்ட்ரோல் பண்ணி ஷைனாகவும் ஸ்மூத்தாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஹெல்த்தி ஹேர் க்ரோத்துக்கும் ஃப்ளாட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். யூசேஜ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று இதை வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் வெயிட் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணலாம். அதே மாதிரி இதை வந்து நாம் ஜென்ரலாக பார்த்தா ஒரு வாட்டர் ஸ்ப்ரேயில் வந்து இந்த ஆயில்ஸை லைட்டாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ப்ரே மாதிரி பண்ணி நீங்கள் உங்கள் ஹேரை ப்ரஷ் பண்ணும்போது உங்கள் ஹேரோட குவாலிட்டி பெட்டராக மெயின்டைன் ஆகும், ரொம்ப ஸ்டிக்கியாகவும் இருக்காது. அதே சமயம் உங்கள் ஹேர் தவிர ஷைன் ஃப்ரீஸ் கண்ட்ரோல்ஸையும் இந்த ஆயிலெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியும். அப்புறம் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஆயில் டைப் பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் ஆம்லா ஆயில். ஸோ ஆம்லா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, இது ஒன்றும் இல்லை உங்கள் பேசிக்காக நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு நெல்லிக்காய் விதை தான். இந்த நெல்லிக்காயோட எண்ணெயை தான் நம்ம வந்து ஆம்லா ஆயில் சொல்லுவோம். ஸோ ஃபிலாந்தஸ் அம்ப்ளிகா இது தாவரவியல் பேர் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் அந்த தாவரவியல் பேர் தான் இந்த ஃபிலாந்தஸ் அம்ப்ளிகான்றது தான் இந்த இந்தியன் கூஸ்பெரியோடைய ஃப்ரூட்டோட நேம். அதாவது இந்தியன் கூஸ்பெரி தான் எல்லாருமே வந்து இந்த நெல்லிக்காய் விதையை சொல்லுவாங்க, ஏன்னா இது வந்து இந்தியாவில் தான் இது மேஜராக இது வளரக்கூடியது. ஹேர் அண்ட் ஸ்கேல்ப்ல யூஸ் பண்ணும்போது இது வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்குன்றதா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த விதமான ஒரு ஹேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டிவியில் எதுவும் நீங்கள் ஆடில் பார்த்தாலும் பார்த்தா இல்லை ஆம்லா இருக்குது ஆம்லாங்க சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ ஏன்னா இது வந்து உங்கள் ஹேருக்கும் உங்கள் ஸ்கேல்ப்பும் அவ்வளோ பெனிஃபிஷியல் நிறைய கொடுத்துருக்கு. இதில் உங்கள் ஹேர் நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இதில் வந்து உங்கள் ஹேருக்கு தேவையான அளவுக்கு ஷைன் ப்ளஸ் மேனேஜபிலிட்டியாக கொடுத்து ப்ளஸ் உங்கள் ஹேர் லாஸையும் கண்ட்ரோல் பண்ணி உங்கள் ஸ்கேல்ப்பையும் ரொம்ப ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதை நீங்கள் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் உங்கள் கண்டிஷனர்ஸ் கூட ஆட் பண்ணி கூட நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்கள் ஹேருக்கு தர அளவுக்கு எக்ஸஸாக மாய்ஸ்சர் ப்ளஸ் ஸ்மூத்னஸும் கிடைக்கும். அதே சேம் டைமையும் இதை நீங்கள் வந்து ஒரு நார்மலாக ஹாட் ஆயில் ட்ரீட்மெண்ட்ஸ் இல்லை அதை சொல்லுவோம் இல்லை பேசிக்கம் சலூனில் போய்ட்டு நம்ம ஹாட் ஆயில் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி டயத்தில் கூட நீங்கள் இந்த ஆயிலை வந்து அதை கூட மிக்ஸ் பண்ணி இல்லை இதை ஆயிலை கூட டேரெக்டாக எடுத்து கூட நீங்கள் ஹீட் பண்ணி ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணினாக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்தோம்னா ஆலிவ் ஆயில். ஸோ அடுத்து இந்த ஆலிவ் ஆயில் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆலிவ் ஆயில் காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ ஆலிவ் ஆயிலில் இருக்கிற பெனிஃபிட் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து ஹேர் அண்ட் ஸ்கேல்ப் ஸ்கின்னுக்கு கூட நல்ல விதத்தில் இது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த ஆலிவ் ஆயில் காமனாக எந்த இடத்துல வளரும்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கண்ட்ரின்னு சொல்ல முடியாது. அது வந்து ரொம்ப நிறைய இடத்துல இதை வந்து வளரனால இதை வந்து நிறைய இடத்துல வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆலிவ் ஆயிலோட கீ பெனிஃபிட்ஸ் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், இது யூஸ் பண்ணால் பெனிஃபிட்னு பார்க்கலாம். இந்த ஆலிவ் ஆயிலோட கீ பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது உங்கள் ஹேரை வந்து சாஃப்டாகவும் ஷைனாகவும் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஹேரில் இருக்கிற அந்த ட்ரைனஸையும் ரஃப்னஸையும் கண்ட்ரோல் பண்ணி சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் ஹேண்டில் பண்ணவும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே சமயம் இது உங்களோட ஸ்கேல்ப்பையும் ஹேண்டில் பண்ண முடியும், ஏன்னா இது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ இதெல்லாம் உங்கள் ஸ்கேல்ப்பையும் மெயின்டைன் பண்ணும். அட் த சேம் டைம் இதை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட் ஆயில் மசாஜ் யூஸ் பண்ணுற மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை அப்ளை பண்ணி ஆஃப் அன் அவர் வெயிட் பண்ணி உங்களோட ஹேர் அண்ட் ஸ்கேல்ப்பையும் நல்லாவே ரின்ஸ் அவுட் பண்ணிட்டீங்கனாக்கா உங்கள் ஹேர் அண்ட் ஸ்கேல்ப்பையும் இதை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயில் இதுதான். இந்த ஆயில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் ட்ரெண்டில் வந்து ரொம்ப ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு, எல்லாருமே இந்த ஆயிலை பற்றி அப்போ பேசிகிட்டு இருக்காங்க. அதுதான் ஆர்கன் ஆயில். ஸோ இந்த ஆர்கன் ஆயில் எங்கேருந்து வருது, இதில் மதர் கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மோரக்கா. ஸோ மொரக்கான்ற ஒரு கண்ட்ரி அதாவது டெசர்ட் பாலைவனத்தில் தான் இந்த ஆர்கன்ற இந்த ஃப்ரூட் வந்து நல்லாவே குரோ ஆகிட்டுருக்கு. ஸோ அதுதான் நம்ம வந்து கோல்டன் ஆயில் கூட அதை போய் சொல்லுவாங்க, ஏன்னா ஒரு கேஜி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரக்கணக்கில் போயிட்டுருக்கும். ஸோ இந்த
ஆர்கன் ஆயிலோட மெயின் கீ பெனிஃபிட் என்னென்னு பார்க்க போறீங்க அப்படின்னாக்கா, இது வந்து நிறைய விதத்தில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்காக வந்து கெரட்டினை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது ப்ளஸ் கெரட்டின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுலையும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். கெரட்டின்றது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட பாடியில் கெரட்டின்ஸ், அது கெரட்டின்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதோட மெயின் ஜாப், அதேமாதிரி கெரட்டின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது இதோட மெயின் ஜாபாக இருக்கும். ஸோ கெரட்டின்ஸ் பார்த்தீங்கனாக்கா உங்களோட ஸ்கின்னாக இருக்கட்டும், உங்கள் நெயிலாக இருக்கட்டும், உங்கள் ஹேர் ஆகட்டும், எல்லாமே வந்து இந்த கெரட்டினில் தான் க்ரோ ஆகிறது. இது இந்த ஆயில் நிறைய பேர் வந்து சமைச்சு சாப்பிட்றது கூட நிறைய பேர் வந்து இதை வந்து வாங்கி செலவு பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆயில்ஸ் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது எந்த மாதிரியான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒன்று உங்கள் ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஃப்ரீஸ் கண்ட்ரோல், ஷைன் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே சமயம் உங்கள் ஹேரில் இருக்க ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்கள் ஹேர் வந்து டீடாங்கிள் பண்ணி ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இது ஒரு யூசேஜ், இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஓகே, அதாவது ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு ஹாஃப் அன் ஒன் ஹவர்க்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணி வாஷ் பண்ணலாம். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபியூ ட்ராப்ஸ் எடுத்து நம்ம அதை வந்து ஹேரில் அப்ளை பண்ணி ஸ்டைலிங் பண்ண முடியும். ப்ளோ ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபியூ ட்ராப்ஸ் எடுத்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிட்டு ப்ளோ ட்ரை பண்ணோம்னாக்கா நம்ம ஹேரில் இருக்க ஃப்ரீஸ்னஸ், ட்ரைனஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே சமயம் உங்கள் ஹேருக்கு தேவையான அளவுக்கு ஸ்மூத், ஷைன் ப்ளஸ் ப்ரொடெக்ஷனும் இதெல்லாம் வந்து கொடுக்க முடியும். ஹோப் இந்த வாட்டி நம்ம கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. விஷ் யூ கைஸ் குட் லக், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்களை நம்ம விடைபெறுவது உங்களுடைய சீலன், யோர் ஃப்ரெண்ட் ஆஃப் ஹேர் ட்ரெஸ்ஸிங். தேங்க்யூ ஸோ மச்.